சார்ந்த மாணவர்கள் நீட் எக்ஸாம் எழுதுவதற்கு தமிழ்நாட்டிலேயே அவர்களுக்கு வசதிகள் செய்து கொடுத்துருக்க வேண்டும். மற்ற மாநிலத்துக்கு அவர்களை அனுப்புவது முறையானது அல்ல, இதை தவிர்த்திருக்க வேண்டும். இரண்டாவது, உச்சநீதிமன்றத்தில் இந்த வழக்கு வரும்பொழுது தமிழ்நாட்டை அரசாங்கத்தை சார்ந்த வக்கீல்கள் ஆஜராகவில்லை என்று ஒரு குற்றச்சாட்டு வர இருக்கிறது. கடந்த முறை எழுதினதை விட 30% மாணவர்கள் அதிகமாக இந்த ஆண்டு நீட் தேர்வை இன்று எழுதுகிறார்கள். அதை முன்பே அறிந்த அதிகாரிகள் அதற்கான தக்க ஏற்பாடுகளை தமிழ்நாட்டிலே செய்திருக்க வேண்டும். இந்த மாநிலத்தை சார்ந்தவர்களை மற்ற மாநிலத்துக்கு அனுப்புவது மிகவும் தவறானது. இதை தடுக்காத இந்த தமிழ்நாட்டு அரசாங்கம் செயலிழந்து இருக்கிறது என்பதுதான் அர்த்தம். என்னை பொறுத்தவரை நான் நீட்டை வரவேற்கிறேன், நான் நீட்டை வந்து எதிர்க்கவில்லை. இது வந்து அரசியல் கட்சி தலைவர்கள் மத்தியிலே வேறுபட்ட கருத்துக்கள் இருக்கிறது. ஆனால் என்னை பொறுத்தவரை நீட் எக்ஸாம் மூலமாக மருத்துவக் கல்லூரியிலே இடம் தருவது முறையானது தான். ஆனால் அந்த தேர்வை இங்கேயே எழுதியிருக்கணும். தமிழ்நாடு மாணவர்கள் வந்து கேரளாவுக்கோ ராஜஸ்தானுக்கோ செல்வது முறையே கிடையாது. அவர்களும் அந்தந்த ஊரில் எங்கே இருக்கிறாங்களோ அந்தந்த ஊரில் மத்திய சர்க்காருக்கு உட்பட்ட எத்தனையோ நிறுவனங்கள் இருக்கிறது, அங்கே ஒரு ஹால்டிக் காலேஜில் இருக்கிறது, அங்கே பள்ளிகள் இருக்கிறது, கேந்திர வித்யாலய பள்ளிகள் இருக்குது, அங்கே ஏற்பாடு செஞ்சுருக்கணுமே தவிர இது வந்து மற்ற மாநிலத்துக்கு நம்ம அனுப்பி இருக்கக்கூடாது. ஆனால் நீட் தேர்வு கான்செப்டை நான் வரவேற்கிறேன். இது வந்து எனக்கு தெரியும், இது வந்து நான் சொல்கிறது வந்து மற்ற அரசியல் கட்சிகள் தலைவர்களோட இது கொஞ்சம் வேறுபட்ட கருத்து தான். ஆனால் நான் முதல்லருந்தே நான் நீட் தேர்வை வரவேற்று தான் இருக்கிறேன். நீட் தேர்வு மூலமாக சீட்டு கொடுப்பது வந்து ஒரு தவறான முயற்சியே கிடையாது. அந்த நீட் தேர்வை நான் முழுமையாக வரவேற்கிறேன். இன்றைக்கி எழுதுகிற மாணவர்கள் அனைவருக்கும் என்னுடைய நல்வாழ்த்துக்கள்.